ஆறாவது வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி வாழ்த்து சொல்கிறார். அவர் வாழ்த்து சொல்லும் பொழுது அற்புதமாக யாருக்கு வாழ்த்து சொல்லப்படுகிறது என்பதை மிக அழகாக அவர் சொல்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்கிறார். ஆம், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை முதலாவதாக நானும் நீங்களும் மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், பூமியில் இருந்த எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனிதனை மட்டும் தமது சாயலிலே உண்டாக்கினார். காரணம், தன்னுடைய அன்பை அவன் மேலே பொழிந்து அவனோடு கூட ஐக்கியம் வைக்கும்படியாக தேவன் விரும்பி அவனை மட்டும் உண்டாக்கினார். தான் ஒருவரே இந்த அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொள்கிறவராக இருந்தாலும் கூட பூமியை அழகாக உண்டாக்கி அவனை அந்த பூமியை மனிதன் கையிலே கொடுத்து அதை ஆண்டு கொள்ளும்படியாக சொல்கிறார். தேவனுடைய அன்பானது ஆதி முதற்கொண்டு மனிதன் மீது காட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் தேவன் தன்மேல் வைத்த அன்பை புறக்கணித்து விட்டான். அவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவரை சந்தேகப்பட்டு அவருடைய சொல்லை அவன் தள்ளிவிட்டு தேவனுடைய அன்பை புறக்கணித்து விட்டான். ஆனால் மீண்டுமாக தேவன் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் தம்முடைய அன்பிலே மாறி போகவில்லை. மனுஷனை அவர் வெறுத்து விடவில்லை. மீண்டுமாக ஆதாமை அன்றைக்கு அழித்துவிட்டு ஒரு புதிய பூமியை மீண்டுமாக உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்ய விரும்பாமல் தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷனை அவர் மிகவும் அன்பு கூர்ந்தபடியினாலே அவனுக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினார். அந்த மீட்பை அவர் உண்டாக்கும்படியாக தான் அவர் அந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். மனிதன் செய்த பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு சிலுவை மரத்திலே மரித்தார். நாம் பட வேண்டிய அடிகளை, நாம் பட வேண்டிய அவமானங்களை, நம்முடைய தண்டனையை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டு தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தம்முடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பிதாவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் என்றும் பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய அன்பு நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. இந்த அன்பை மீண்டுமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரே மனிதனுக்கு. இந்த அன்பை மீண்டுமாக மனிதன் புறக்கணிப்பான் என்று சொன்னால் வேறொரு இரட்சிப்பு இனிமேல் அவனுக்கு இல்லை, வேறொரு வழியும் இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் எதை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், தேவன் எனக்கு செய்த உலக பிரகாரமான நன்மைகளை அல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அவருடைய அன்பை நினைவு கூற வேண்டும். ஆனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. தேவனுடைய அன்பு தான் என்னை நெருக்கி ஏவ வேண்டும். எப்பேற்பட்ட துன்பங்கள் இந்த பூமியில வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி தேவனுடைய அன்பினாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு, நம்மேல் வைத்த தேவனுடைய அன்பு ஒரு பொழுதும் மாறி போகிறதில்லை. அதே போல நானும் நீங்களும் அவர் மேலே வைக்கிற அன்பிலே மாறி போகாதவர்களாக, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் என்ன செய்தாராம், தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அதுதான் அவருடைய அன்பு மீண்டுமாக இந்த பூமியிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. முதலிலே அவரை போல நம்மை படைத்து எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக நம்மை அவருடைய சாயலிலே உண்டாக்கி தமது அன்பை நம்மிலே வெளிப்படுத்தினார். நாம் பாவம் செய்த பொழுது மீண்டுமாக தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி தம்முடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதான் 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, வேறொன்று வேறொருவனுடைய இரத்தத்தினால் அல்ல,
ஆடுகளின் இரத்தத்தினாலே, மாடுகளின் இரத்தத்தினால அல்ல, அல்லது நம்முடைய கையிலிருந்து ஏதாவது காணிக்கைகளை வாங்கி கொண்டு நம்மை அவர் ரட்சிக்கும்படியாக அல்ல, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் நம்மை கழுவுகிறார். எல்லா பாவங்களையும் அவர் கழுவினார், சகல அக்கிரமங்களையும் நீக்கிவிட்டார். அதுதான் பிரியமான அற்புதமான செய்தியாக காணப்படுகிறது. அது செய்தது மட்டுமா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி விட்டு அவர் என்ன செய்தாராம், 6 வசனத்தில் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு என்று சொல்லுகிறார். நம்மை ஏதேன் தோட்டத்தில் வாழும்படியான ஒரு மனிதனாக மட்டுமல்ல, பரலோகத்திலே வாழப்போகிற பிரஜைகளாக மட்டுமல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நம்மை ஆக்கி இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக நின்று அரசாளக்கூடிய ராஜாக்களாக, தேவனுக்கு முன்பாக நின்று பணி செய்யக்கூடிய ஆசாரியர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறாராம். எத்தனை அற்புதமாக அந்த 1 வசனத்தில் யோவான் வாழ்த்து சொல்லும்போது சொல்கிறார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியுமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி மிக அற்புதமாய் சொல்லுகிறார். கனத்தையும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைமை இந்த பூமியிலே நாம் அடைந்தாலும், தேவன் நம்மை எந்த நிலைமையிலே உயர்த்தி வைத்திருந்தாலும் கூட, கனமும் மகிமையும் அவருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். காரணம் என்ன, நானும் நீங்கள் நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நித்திய நரகத்திலே சேர்க்கப்பட வேண்டியிருந்த நம்மை தேவன் தம்முடைய அன்பினாலே நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி விட்டார். அது மட்டுமல்ல, நம்மை ராஜாக்களாக தேவனுக்கு முன்பாக ஆக்கியிருக்கிறார், தம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆசாரியர்களாகவும் மாற்றிவிட்டார். அவருக்கே கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக.